அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம வந்து இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, நாம் செய்யும் செயல் மனதின் மகிழ்ச்சிக்காகவா அல்லது புற தேவைக்காகவா அப்படின்றது. இத வந்து நீங்க எல்லாரும் எந்த அளவுக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் எனக்கு நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது கொஞ்சம் சொல்லலாம். அதனால யார் வந்து சொல்றீங்கங்கிறவங்க வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நான் எப்படி தெரிஞ்சிட்டேன்றது சொல்றேன். சொல்லுங்க, பதில் சொல்ல விரும்புறவங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. அதாவது இன்னைக்கு தலைப்பு வந்து, நாம் செய்யும் செயல் மனதின் மகிழ்ச்சிக்காகவா இல்ல புற தேவைக்காகவா. நம்முடைய பெரும்பாலான செயல் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படிங்கறத நீங்க எப்படி புரிஞ்சிட்டீங்கிற ஆங்கிள் நீங்க உங்க புரிஞ்சிட்ட வகையில நீங்க சொல்லலாம். இது ஓபன் டிஸ்கஷன் தான், தாராளமா நீங்க வந்து முன்னு பேசினாதான் நம்ம என்ன புரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். கம்பராஜன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை நான் அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், எப்படி இருக்கீங்க ஐயா? நம்ம செய்யற செயல் ஒவ்வொன்றும் வந்து மனதுல வந்து நம்மளுக்கு ஏற்படுற பிரபாவம் விட்டு வேணுங்கிறதான் எடுத்து செயலை புறத்துல செய்யறோம். அறிவு கொண்டு என்னென்ன செயல் நம்ம செய்யணுமோ நம்மளுடைய வளர்ச்சிக்காண்டி புறத்துல செய்யற பூராமே வந்து புறத்துல தான் செய்யறோம் செயல்ங்கிறப்ப. மனதில நம்மளுக்கு அறிவு கொண்டு செயல் செய்ய வேண்டாம்னு நம்ம பிரபாவம் வச்சிருக்கோம்னு நினைக்கிறோம். மகிழ்ச்சியும் இன்பமும் எல்லாமே வந்து டெம்பரவரி தான் நம்ம சொல்றோம், அது பிரபாவமா போயிடும். அதனால புறத்துக்காண்டி தான் நம்ம செயல் செஞ்சு நம்மளுடைய வளர்ச்சிக்கு தான் அதை பயன்படுத்துறோம் நினைக்கிறையா. ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயனார். வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம் ஐயா. அந்த வணக்கம்மா. வணக்கம் ஐயா. அந்த கேள்வி வந்து ஒரு வாட்டி திருப்பி சொல்லிருங்களா, சரியா புரியல. நாம் செய்யும் செயல் மனதின் மகிழ்ச்சிக்காகவா அல்லது புற தேவைக்காகவா? அது ரெண்டுத்துக்கு தான் மேடம். ஏன்னு வச்சுக்கோங்களேன் மேடம். ஏங்கண்ணா, இப்ப வந்து நம்ம ஒருத்தர் வந்து ஒரு இயற்கையை வந்து விரும்பி ஒருத்தர் இயற்கையே கடவுளா எடுத்து கும்பிட்டு இருக்காருன்னா, அவரை கொண்டே ஒரு உரக்கடையில விட்டோம்னா அவருக்கு வந்து அந்த மனசுல வந்து ஒரு திருப்தியா இருக்காதுங்களா மேடம்? அப்ப வந்து அந்த அவருக்கு 1 லட்சம் சம்பளம் கொடுத்தாலும் 10 லட்சம் சம்பளம் கொடுத்தாலும் அந்த மனசுல ஒரு திருப்தி இருக்காங்கல்ல, அந்த செய்யும் போது நம்ம வந்து இயற்கையை கொண்டு இருக்கோம் அப்படின்னு வரேன். அதே மாதிரி இப்ப நம்ம ஜீவாமணி ஐயாவும் அவங்கள எடுத்துக்கிட்டா, இப்ப ஞானத்துக்கு வந்து தியானங்கிறது தேவையில்லை. அது ஜீவமணி ஐயா போயிட்டு இது மாதிரி 10 லட்சம் உங்களுக்கு சம்பளம் நீங்க வந்து தியானம் கத்துக் கொடுங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு ஒரு மனசுல திருப்தி இருக்காது இல்ல, அது அது ரெண்டுமே கலந்த மாதிரிதான் மேடம் என்னோட கருத்து. அது எப்படின்னு தெரியல மேடம், நீங்க தான் சொல்லுங்க. நன்றி. அடுத்தவங்க சொல்லிட்டு நான் பேஸ்புக் பார்க்கலாம். பதில் சொல்ல விரும்புறவங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சிவராஜ் திருச்சி வந்திருக்காங்க ஐயா, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் மேடம். ஹலோ, கேக்குங்களா? இப்ப புறச்செயல்கள் வந்து அறிவை கொண்டு புறச்செயல்கள் செய்யறதுனால அது வந்து புற தேவைக்காக தான் அது செய்யறோம் மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ. இன்னும் யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா?
அதாவது இந்த தலைப்பு நல்லா அது கொஞ்சம் மறுபடியும் சொல்றீங்களா என்ன தலைப்பு நம் செய்யும் செயல் மனதின் மகிழ்ச்சிக்காகவா அல்லது புற தேவைக்காகவா அப்படின்றதுதான் இங்க தலைப்பு. அதாவது ஆரம்பத்துல நம்ம செய்யற செயல் வந்து மனசோட மகிழ்ச்சிக்காக தான் இருக்கும். ஆனா ஐயாவோட கருத்து கேட்கறது நினைக்கிறேன் நாம தொடங்கலாம். அதாவது வந்து நம்ம வந்து செய்யற செயல் வந்து மனசு மகிழ்ச்சிக்காகவா அப்படின்றது பார்த்தோம்னா அப்ப ஒவ்வொரு வேலையுமே வந்து மகிழ்ச்சியா இருக்கணும், கஷ்டமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆயிரும். இந்த மகிழ்ச்சி மட்டும்தான் வேணும்னு எந்த வேலையும் நான் செய்யத்தாலும் மனசுல எது வந்தாலும் ஓகேதான். நமக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் வேணும் அப்படின்றது மாதிரி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. மனசுல இருக்கிறது எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா வெளியில வேலை வந்து கரெக்டா நம்ம செஞ்சோம்னாவே மனசு வந்து அதுக்கு துணையா வந்துடும். உள்ள வந்து போராடாம கஷ்டப்படாம இப்படி பண்ணிருக்கலாமே இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கில்ட் ஆகாம அப்படி இருந்தோம்னாவே புறத்துல வந்துட்டு வேலை செய்யும் போது வெளியில நம்ம வேலை செய்யும் போது அந்த மனசே வந்து நமக்கு ஹெல்ப்புக்கு வந்துடும். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு நடந்துச்சு. எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருந்தது. அங்க போறதுக்கு வந்து அவங்க ஃபங்க்ஷன் வந்து 12 to 1, ஆனா நாங்க போனது வந்து 2:30 தான் போனோம். ஏன்னா வந்து அக்கா மாமா எல்லாரும் ஒட்டுதான் போக வேண்டியது. அவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து டாக்டர், அதனால அவங்க வந்து பேஷண்ட் வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலை, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் இங்க 12:30 ஒரு மணிக்குள்ள நான் ரெடி ஆயிட்டேன். அப்புறம் நான் ரெடி ஆயிட்டு உட்காந்துட்டேன். சரி, இதுக்கு மேல நமக்கு ஒன்றும் வேலை இல்லை, நம்ம ரெடி ஆயிட்டோம், அவங்க எப்ப வராங்களோ அப்ப நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதுவும் இல்லாம நான் ரெடியாகி உட்காந்துருந்தேன். இவங்க அக்காவும் அம்மாவும் வந்தாங்க. வந்துட்டு நாங்க 2:30 தான் அங்க போறோம். அங்க போனா என்னாச்சு அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு ஃபங்க்ஷன் முடிச்சு எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஃபங்க்ஷன்காரங்க மட்டும்தான் அங்க இருக்காங்க. எங்களுக்காக தான் வெயிட்டிங். நாங்க போறோம், பார்த்தோம், அப்புறம் கிஃப்ட் கொடுத்தோம், சாப்பிட்டோம். நாங்க கிளம்பினோம். கிளம்பும் போது அவங்களும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. என்னன்னா, இங்க எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நாம ரெடி ஆயிட்டோம், ஓகே, அதுக்கப்புறம் சூழ்நிலை இப்படி இருக்குது. நம்ம வெளியிலதான் பார்க்கும்போது உள்ள வந்து இவ்வளவு நேரம் ஆகி போச்சு, போனா என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோ அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள வந்து கில்ட் ஆகுறதுக்கோ கஷ்டப்படுறதுக்கோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே அங்க இல்லை. அதனால ஒரு யூஸ்மே இல்லை. ஆனா அக்கா என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு வந்து நம்மளால லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அங்க ஒரு பதட்டமும், அவங்க கிட்ட பேசும்போது ஒரு மன்னிப்பு அது மாதிரி ஏதோ ஒண்ணு, அவங்க அங்க வந்து லேட் ஆயிடுச்சுங்கிறத கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில சரி பண்ணணும் அப்படின்றத அங்க செய்யறாங்க. ஆனா நான் அந்த வேலைக்கு எதுக்குமே போகவே இல்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, லேட் ஆயிடுச்சு, சரி ஓகே, போய் நம்ம வேலை என்னவோ இப்ப அவங்க கிட்ட போயிட்டு சரி லேட் ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு கிஃப்டை கொடுத்தோம். அப்புறம் அவங்க கிளம்புனாங்க. சரி, அவங்களுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியும், எல்லாம் எடுத்து வைக்கணுமா கிளம்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க, நாங்க இந்த பக்கம் வந்துட்டோம். என்னன்னா, இங்க நம்ம வந்து வெளியில வேலை செஞ்சா போதும், உள்ளுக்குள்ள வந்து இதுக்காக கஷ்டப்படுறதோ வருத்தப்படுறதோ அதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி வரலும் ஒரு லேட் ஆயிடுச்சு அப்படின்னாவே, ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாவே அப்படியே இப்ப இப்படி செய்யணும், இதை பண்ணணும், இத்தனை மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 5 லேட் ஆச்சுனாலும் ஃபோன் பண்ணி ஏன் லேட்டு, அங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள வந்து அப்படியே எமோஷனல் ஆகி
டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். இப்ப என்ன அப்படின்னா, சரி நம்ம ரெடி ஆயிட்டோம், நம்மளால லேட் இல்லை, ஓகே அவங்க வந்து அவங்களால லேட்டு தான், சரி அதுக்கு ஒன்றும் பண்ணவும் முடியாது, சூழ்நிலை அது மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்று. உள்ளுக்குள்ள நமக்கு எந்த ஒரு போராட்டமும் இல்லை, எந்த ஒரு வருத்தமும் இல்லை, போய் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது என்னன்னா, இப்ப மனசு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்ம அந்த வேலையை செய்யல. வெளியில வேலை என்ன, உள்ளுக்குள்ள வருத்தமே வந்தாலும் சரி சந்தோஷமே வந்தாலும் சரி எதுவுமே அந்த நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாததுக்கு நம்ம வந்து ஒண்ணுமே பண்ணவும் தேவையில்லை, வெளியில வேலையை மட்டும் பார்த்தா போதும். இதுதான் வந்து ஆசை இல்லாம இருந்தா போதும் அப்படின்றதுதான் இந்த இதுவும் ஒரு கான்செப்டும் கூட. ஏன்னா வெளியில வந்து எந்த வேலையா இருந்தாலும் வெளியில வேலை செய்யறது மட்டும்தானே தவிர உள்ளுக்குள்ள வந்து ஒவ்வொன்றுக்கும் எனக்கு இந்த உணர்வு தான் வரணும், மகிழ்ச்சி இருக்கணும், நிம்மதி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், கவலையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுல வந்து நம்ம வந்து போராடுறதுனாலதான் எல்லா பிரச்சனையுமே. உள்ளுக்குள்ள எது வந்தாலுமே எல்லாமே சமம்தான், உயர்வு தாழ்வு எதுவுமே கிடையாது. வெளியில வேலை மட்டும்தான் நமக்கு வந்து அறிவு கொண்டு செய்யணுமே தவிர அறிவு கொண்டு மனசுக்குள்ள எதுவுமே நம்ம போராட தேவையில்லை. எல்லாமே புறத்துக்காக நம்ம செய்யும் போது நம்ம அகமும் மனசும் வந்து நம்ம புற வேலைக்கு வந்து ஹெல்ப்புக்கு வந்துடும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதுதான் வந்துட்டு புறத்துல வந்து நம்ம வந்து ஃப்ரீயா வேலை செய்யலாம் அப்படின்றது தான் என்னோட இது. உங்க கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மூர்த்தி ஐயனார் வாங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். ஹலோ, சொல்லுங்க சார். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப ஒருத்தர் இயற்கை நம்மாழ்வார் மாதிரி ஒருத்தர் இயற்கை விவசாயி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை கொண்டு இப்ப ஒரு சூழ்நிலைகரமா அவர் ஒரு உரக்கடையில வேலை செய்யற மாதிரி இருக்கு. அப்பும்போது அவருக்கு வந்து இப்ப அவர் வந்து எப்படி அந்த அவரால் அந்த வேலையை செய்ய முடியும், ஏன்னா உரம் போட்டா நிறைய மண்புழு இந்த இதெல்லாம் செத்துரு, அந்த அவரால் ஒரு ஃப்ரீயா வேலையை செய்ய முடியாது, அதுக்குதான் என்னன்னு கேக்குறேன். இல்ல இப்ப அவர் சூழ்நிலையால போயிருக்காருன்னா அந்த சூழ்நிலையை தானே பார்த்தாகணும். இல்ல சூழ்நிலை அங்க வந்து சூழ்நிலை கட்டாயமா இருந்தாகணும், செஞ்சாகணும் அப்படின்னா அந்த சூழ்நிலையை பார்த்து சரி புறத்துல மனசுல எல்லாம் கஷ்டம் வந்துதான் தீரும். இல்ல அவங்களுக்கு வந்து அது புரிய வைக்கும், அந்த பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மேலறிஞர்களுக்கு இது மாதிரி நான் செய்ய மாட்டேன் வச்சு பேசலாம் ஒரு வேலையே பார்க்க வேண்டியதுதான். இல்ல மேடம், எப்படி இருந்தாலும் அவருக்கு இப்ப நம்ம இயற்கையை கொள்றோம்னு ஒரு குற்ற உணர்ச்சி வரும்ல, அதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி? அந்த இயற்கை குற்ற உணர்ச்சி வருதுனாவே நம்ம ஒண்ணு அந்த வேலையில வந்து இருக்கிற மேலதிகாரி இது மாதிரி செய்யறது எனக்கு வந்து உடன்பாடா இல்ல, அதனால நீங்க வேற ஏதாவது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். இல்லையா டிசைன் பண்ணிட்டு வேற வேலையை பாக்கலாம். ஒரு குற்ற உணர்வா இருக்கும் போது அந்த வேலையை நம்ம செய்யணுங்கிறது வந்து ரொம்ப எல்லாமே பொதுவா நல்லதுக்குதான் பார்ப்போம், அது அந்த வேலையை செய்ய வேண்டியது இல்லை அப்படின்றதுதான். இல்ல மேடம், இப்ப ஒரு ஞானியா இருந்தாங்கன்னா இப்ப குற்ற உணர்வும் ஒரு இயற்கை தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த தீய பழக்கங்களை செஞ்சிருவாங்கல்ல, அதுக்கு கேக்குறேன் மேடம். இப்ப ஏதாச்சும் ஒரு தீய பழக்கம் செய்யறாங்கன்னா இப்ப ஒரு குற்ற உணர்வு ஏற்படும்ல, இப்ப ஞானியா இருந்தா சரி குற்ற உணர்வு ஏற்படுறது நம்மளுக்கு இயற்கை தான், அது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் இந்த அது மாதிரி எதுவும் செஞ்சா என்ன பண்ற? அதாவது குற்ற உணர்வு வந்தா குற்ற உணர்வு தானாவதுலாம் ஒண்ணு பண்ண முடியாது. ஞானிக்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் இன்ப நாட்டம் இல்லாம இருப்பாங்க. ஏன் இன்ப நாட்டம் இல்லாம இருக்காங்கன்னா எந்த மீனும் நினைக்க போறது அவங்க தான் இல்லாம இருக்காங்கல்ல. வெளியதான் வெளியில பொறுத்தவரை எது சரிங்கிறதுதான் செய்யணும். இதுல வந்து இன்ப நாட்டம் இல்லாம இருக்கிறதுதான் இவங்களுடைய புரிதலை அப்படின்னு. அது எனக்கு நல்லா புரியுதுங்க. இப்ப எனக்கு என்னோட கேள்வி என்னன்னாங்க, இப்ப வந்து நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களா, இப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம், அதனால நீங்க வந்து ஒரு தியானத்தை பயிற்சி வைக்கிற அமைப்புக்கு போறீங்க, ஒரு 10 லட்சம் சம்பளம் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. இப்ப வந்து உங்களுக்கு வந்து தெரியுது தியானத்துக்கு வந்து ஞானம் தேவையில்லை, ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து தியானம் பண்ணாதான் ஞானம் அடைய முடியும் அப்படின்னு உங்களை சொல்லி சொல்ல சொல்றாங்க. நீங்களே வேற வழி இல்லாம அதை வந்து சொல்லி அந்த தியானத்தை இது பண்றீங்க, அப்ப வந்து உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு இது வரும்ல, நம்ம வந்து பகவத் தையாட்ட வலது பண்ண
ஞானங்கிறது ஒரு எளிமையான விஷயம், அதை வந்து நம்மள இப்படி சொல்ல சொல்றாங்களே அப்படின்னு அதான் கேக்குறேன். அது வந்து நம்ம மனசுல ஒரு சந்தோஷம் தற்காலிகமான மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு சாதனை. இத புரிஞ்சுக்கிட்டீங்களோ, புரிஞ்சுக்கிட்டது அப்புறம்தான் உங்களால தியானமே நல்லா பண்ண முடியும். புரிஞ்சதுக்கு முன்னாடி தியானம் உட்கார்ந்தீங்கன்னா அது தியானமாவே இருக்காது, ஏன்னா போராட்டம் இருந்துட்டே இருக்கும் மனசுல போராட்டம். ஒண்ணும் பண்ண முடியாது, முடிவு பண்ணிட்டு உட்கார்ந்து தியானம் இருந்து பாருங்க, அப்பதான் தியானமே முழுமையா இருக்கும். தியானமும் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது இல்ல, ஏன்னா ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கக்கூடியது ஒரு தியானம்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஞானத்தை சொல்லி கொடுத்து தியானத்தையும் சொல்லி தரலாம். தியான ஞானத்துக்கு அப்புறம் தியானம் கூட வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது தவறு கிடையாது, செய்ய செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அது தர்மத்துக்கு முரணாக அதர்மமா ஒரு வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதாங்க கேக்குறேன். இப்ப நம்ம கான்செப்ட் புரிஞ்சவங்க ஒரு தப்பு செஞ்சுட்டு அது குற்ற உணரும் இயற்கை தானே அப்படின்னு விட்டுட்டு போனாங்கன்னா அதுக்கு சொல்றேன், எதிரால தப்பு பண்றாங்க, ஒரு இன்ப நாட்டத்துல தப்பு பண்ணுவாங்க. இன்ப நாட்டம், ஆமாங்க, இன்ப நாட்டத்து முக்கியத்துவம் கொடுக்காதவங்க ஞானிகள், அப்புறம் எப்படி தப்பு? சரிங்க சரிங்க. கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நந்தகுமார் வாங்க, உங்க அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசுங்க. ஐயா இப்பதான், ஐயா இப்பதான் வந்து நான் வந்தேன் ஆக்சுவலா. சோ மன இது வந்து நம்ம செயல் வந்து மனதிற்காகவா இல்ல இதுக்காகவா இருக்காங்க கேக்குறீங்க? இப்பதான் ஆக்சுவலா வந்தேன். புறத்துக்காகவா இல்ல மன மகிழ்ச்சிக்காகவா அப்படிங்கறதுல உங்க கருத்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா மட்டும் சொல்லிடுறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அதாவது என்னன்னா, நம்முடைய செயலினுடைய நோக்கம் வந்து மன மகிழ்ச்சிக்காகவா அல்லது புற தேவைக்காகவா எப்படி வந்து அமைஞ்சிருக்கு? இந்த புரிதலுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, புரிதலுக்கு அப்புறம் எப்படி இருந்தது, எப்படி இருக்குதுன்னு கூட சொல்லுங்க. ஓகேங்க. முன்ன வந்து மன மகிழ்ச்சிக்காகவும் வந்தது, அதுக்கப்புறம் செயலுக்காக ரெண்டுக்குமே வந்தது. முன்ன ரெண்டுத்துக்குமே எடுத்துட்டு இருந்தோம், இப்ப வந்து செயலுக்காக மட்டும்தான் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க இப்ப. அதுதான் கரெக்ட்ன்னு தோணுது. ரொம்ப சரியா சொன்னீங்க, நன்றி. சரி, நீங்க வேற ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? சரி, உங்களை நான் அன்மியூட் பண்றேன், இல்ல மியூட் பண்ணிடுறேன். நீங்க ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறா நீங்க ஆன்சர் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஹலோங்க. நந்தகுமார் வேற ஏதாவது கேட்கணுமா இல்ல என்னன்னு கேக்குறேன். நந்தகுமார் உங்க லைன் சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீங்க கொஞ்சம் நெட் சரி பண்ணிட்டு வாங்க. சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பேசுங்க ஐயா. நான் சொன்னது நான் சொன்னது கரெக்ட் தாங்க. சொன்ன பதில் ரொம்ப சரிங்க. ஓகே, இதுதான் இவ்வளவு டிஸ்கஸ் பண்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. ஓகேங்க ஓகேங்க ஓகே. நந்தகுமார் உங்களை மியூட் பண்றேன். மைதீன் சார் வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நினைக்கிறேன். இன்னும் சிறப்பா பண்ணணும் நினைக்கிறேன் செயல்ல. இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இன்னும் சிறப்பா பண்ணணும் அப்படின்னாவே இது வந்து ஒரு தடவை புரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் சார். இதுக்கு மேல இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுமா, இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. அப்படி அதாவது என்னன்னா, புரிஞ்சுக்கிறது ஒண்ணுதான், ஆனா அந்த செயல் வந்து இன்னும் சிறப்பா செய்யணும் போது நம்ம செய்ய செய்ய அது நம்ம இயல்பு மாறிக்கிட்டே வரும். அப்ப செயல் வந்து இன்னும் நல்லா சிறப்பாவே இருக்கும். எப்படின்னா, இப்ப நம்ம ட்ரெயின் போகுது, ட்ரெயின் வந்து ஒரு தண்டவாளத்துல இருந்து இன்னொரு தண்டவாளத்துக்கு போகணும் அப்படின்னா ஃபுல் ட்ரெயினையே வந்து நம்ம தூக்கி வைக்க போறது கிடையாது, இன்ஜினை மட்டும் மாத்தி விட்டா போதும். ட்ரெயின் எல்லா ட்ரெயினும் பின்னாடி எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே வந்து அந்த ட்ராக்ல போயிடும். அது மாதிரி நம்ம ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம வந்து அந்த புரிதல்ல இன்னும் கொஞ்சம் ஈஸியா லைஃப் ஸ்டைல ரொம்ப ஈஸியா கடந்து போகிறதுக்கு நல்லா இருக்கும்.
செயலும் நல்ல இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்குங்கறீங்க போக போக கண்டிப்பா கிடைக்கும் சார் ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ் மேடம் தேங்க்ஸ் நன்றி மைதீன் உங்களை நான் இன்வைட் பண்றேன் நந்தகுமார் வாங்க அன்பு பண்ணிருக்க நீங்க பேசலாம் நேத்திக்கு வந்து உஷா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த விஷயம் நான் யூடியூப்ல தாங்க பார்த்தேங்க. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கூடிதான் செயலுக்கு மட்டும்தான் செயலுக்கு நம்ம ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணும் போது அது மேல நமக்கு இன்பநாட்டம் இல்லை, அந்த உணர்ச்சிகள் மேலதான் இன்பநாட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தி நீங்க சொல்லுங்க மேடம். நீங்க இல்ல சார் யாரும் அதாவது புற செயல்கள்ல ஒரு விஷயம் இன்பநாட்டம் வந்துச்சுன்னா அந்த புற செயல்களுக்காக நம்ம இன்பநாட்டம் அந்த அது மேல நம்மளுக்கு ஆர்வம் கிடையாது. அந்த புற செயல்களால் ஏற்படக்கூடிய உணர்ச்சி மேலதான் நமக்கு இன்பநாட்டம், அதனாலதான் அப்படி பண்றோம் அப்படின்னு ஒன்னு சொன்னாங்க. சோ அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. இல்ல எப்படி பார்த்தாலுமே வந்து நம்ம மனசு ஒரு எந்த வேலை செஞ்சாலுமே ஒரு நிறைவுக்காக தான் நம்ம செய்வோம், ஒரு நிம்மதிக்காக தான் செய்வோம். ஒரு கஷ்டமா இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்பி செய்ய போறது கிடையாது. அது வந்து ஒவ்வொருத்தரோட இயல்புமே வந்து நம்ம மனசு வந்து நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எந்த வேலையினாலுமே செய்வோம். அப்படி போய் அந்த வேலை செய்யறப்ப நமக்கு வந்து உடம்புக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். நமக்கு பிடிக்குது அப்படிங்கும் போது நமக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும் போது மனசு நமக்கு சந்தோஷமா இருக்குது. அப்படி அந்த செயல் வந்து நம்ம செய்யறப்ப நமக்கு தெரிஞ்சு நம்ம செய்யறோம், அது தப்பாவும் போகலாம். அப்படி தப்பாகும் போது வந்து அதுக்குள்ளான கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு ஆகும். அப்படி கெமிக்கல் அந்த அப்ப வந்து நமக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். அந்த வருத்தமும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சரி நம்ம செயல் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சிட்டோம், அதுல ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல அப்படின்னு நம்ம முடிச்சுக்க வேண்டியதுதான். ஓகே ஓகே. சோ நம்ம அந்த ஒரு ஒரு வீடு கட்டினா நிம்மதிங்கும் போது அந்த நிம்மதி அப்படிங்கிற உணர்வுக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்களா மேம்? அப்படிதானே சொல்ல வராங்க. அப்படி சொல்ல வராங்கன்னா அப்ப ஒவ்வொன்றுமே நம்ம நிம்மதி அப்படின்னு நினைச்சோம்னா சரி இப்ப வீடு கட்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் நமக்கு அந்த நிம்மதி நிலைச்சிருக்குதுங்களா? இல்ல இல்ல. எந்த ஒரு செயலுமே நம்ம செய்யும் போது நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் தான், ஆனா அது எதுவுமே நிலைச்சது இருக்கிறது இல்லையே. எல்லாமே வந்து போகக்கூடியதுதான். எதுவுமே நிரந்தரமாக ஒரு உணர்வுன்னு தங்கி இருக்கிறதே கிடையாது. அப்படி தங்கிட்டாவே நமக்கு வந்து கஷ்டம்தான். அதனால வந்து எல்லாமே நம்ம ஃப்ளோல போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த உணர்வு வந்தா சரி ஓகே இப்ப இது வந்துச்சு அவ்வளவுதான், அதோட அதை நம்ம வந்து முடிச்சுக்கணுமே தவிர இது இருக்கணும், சந்தோஷமாவே இருக்கணும். இப்ப வீடு கட்டிட்டோம், ஆனா அந்த சந்தோஷம் நமக்கு வரலையே, ஃபர்ஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அது அப்படியே நிலைச்சிருக்க போறது இல்ல நமக்கு. நந்தகுமார் நந்தகுமார் உங்களை மீட் பண்றேன். விஜய் நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க, நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? கேள்வி கேட்க விரும்புறவங்க தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணணும் நினைக்கிறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, உங்களை அன்மியூட் பண்ணுங்க. அருமையா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, சந்தோஷம். இப்ப என்னோட கருத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு செயல் செய்யும் போது இப்ப அது நல்லா தான் செய்யணும்னு ஆசைப்படுவோம். அப்ப வந்து அது வந்து கெட்டதா செய்யணும்னு யாருக்குமே விருப்பம் இருக்காது இல்லையா? அப்படி செயல் செய்யும் போது அதோட விளைவு வந்து நல்லதா வரலாம் கெட்டதா வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா வச்சீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து வண்டி ஓட்டிட்டு போறோம், பைக் ஓட்டிட்டு போறோம், கார் ஓட்டிட்டு போறோம், நம்ம சரியா தான் போவோம். யாரோ தவறு எது தாவல இல்ல அவங்களுடைய தவறு வந்து நம்மள இடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, ஒருத்தவங்க எதாவது வந்து இடிச்சிட்டாங்க, அப்ப வந்து நமக்கு மனசு வந்து இப்ப நம்மளோட செயல் வந்து மனசை பாதிக்கப்படுது இல்லைங்களா? மத்தவங்க நம்ம செயல் கூட கிடையாது,
மற்றவங்க செயலால வந்து நம்ம பாதிக்கப்போம், நம்ம சரியா தான் போயிட்டு இருக்கிறோம். இப்ப அந்த மற்றவங்க செயலால நம்ம பாதிக்கப்படும் போது அப்போ வந்து மனம் வந்து கஷ்டத்துல தான் இருக்கு. ஏன்னா அந்த மனசு பாத்தீங்கன்னா கஷ்டப்படணும்னு நம்ம யாரும் விருப்பப்படுறது கிடையாது. நம்மளுடைய விருப்பம் என்னன்னா இந்த மனசு வந்து எப்போதும் சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்னா விருப்பப்படுறோம். இந்த சமயத்துல வந்து வந்து எப்படி இதுக்கு தீர்வு என்ன கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எப்படி நம்ம வந்து ஏன்னா நம்மளோட தப்பு கிடையாது, ஆக்சுவலா நம்ம சரியா தான் போயிட்டு இருக்கோம். எயித்தாப்புல வந்து மோதிடுறாங்க, இப்ப நமக்கு வண்டி டேமேஜ் ஆயிடுது. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன வாக்குவாதம் கூட வருது. நம்ம வந்து இப்பளுடைய நம்மளுடைய செயல் வந்து சரியா தான் இருந்தது, நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருந்தோம். எதிர்பாராத விதமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு வந்து கஷ்டப்படுது. இப்ப இந்த மனசு கஷ்டப்பட கூடாதுன்னு நம்ம வந்து விடணுமா, இல்ல இந்த வந்து மனச சந்தோஷமா வச்சுக்கணும்னு எதிர்பார்க்கணுமா? உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன். இதுல அதாவது இங்க வந்து நம்ம மனசு கஷ்டப்படணும்னு பார்க்க வேண்டியது இல்லை, சந்தோஷப்படணும்னு பார்க்க வேண்டியது இல்லை. இப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த இடத்துல நம்ம வெளியில என்ன வேலை செய்யணும் அவ்வளவுதான் பாக்கணுமே தவிர இங்க மனசுக்குள்ள அங்க ஒரு விஷயமே இல்ல. அங்க இடிச்சுட்டாங்களா, சரி வண்டி கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சா, சரி இப்ப இது ஒண்ணும் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு போனதுக்கு நம்ம உள்ள உட்காந்துட்டு போராட வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க கிட்ட பேசிட்டு இது மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு, அவங்க ஏதாவது அதுக்கு ஏதாவது சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்களான்னு பாக்கலாம். இல்லைன்னா சரி இன்னைக்கு இப்ப இருக்கணும்னு இருக்குது, அவ்வளவுதான், நம்ம போய் இத சரி பண்ணி அடுத்த வேலைக்கு போயிடலாம். ஏன்னா இப்ப நம்ம கரெக்டா தான் போனோம், கரெக்டா தான் போனோம்னு நம்ம நினைச்சிட்டே இருக்கிறதுனால ஒரு யூஸ்மே இல்லைங்க சார். முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதுதான், நம்ம வந்துட்டு உட்கார்ந்து இதனால யோசனை பண்றதுனால நம்ம சரியா போய் அவன் தப்பா வந்துட்டாங்கன்னு அவங்க கிட்ட சண்டை போறதுனால எதுவுமே மாற போறது கிடையாது. என்ன பண்ணணும், இப்ப காரை நம்ம சரி பண்ணி ஆகணும், நம்ம கார் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க போகிற வேலைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர மனசுக்குள்ள வர எண்ணத்துக்கோ. இது கட்டாயி வருது மாதிரி இருக்குது. ஹலோ, பேச்சு கட்டான மாதிரி இருந்ததுங்க. உள்ள ஏதாவது ஒரு எமோஷன் வரும் தான், அந்த வந்து அங்க பொறுப்பெடுக்க தேவையில்லை. சரி முடிஞ்சு போச்சு, இப்ப அதுக்கு என்ன நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நம்ம புறத்துலதான் அங்க வேலையை பார்க்கணும். அருமை அருமை. ஆமா ஆமா, இப்ப நம்ம திரும்ப வந்து ஆனா மன கஷ்டத்தை வர்றது வந்து நம்ம தடுக்க முடியாது இல்லைங்களா. அப்ப அந்த செயலால வந்து மனம் வந்து கஷ்டப்படுது, இந்த இடத்துல வந்து கஷ்டப்படுறது வந்து நம்ம தவிர்க்க முடியாது. ஆனா அது அது வந்து நீடிக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்க. அந்த மன கஷ்டம் வந்து நீடிக்கிறதுக்கு நம்மளுடைய அறிவு அங்க போராடக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க. இப்ப அத அந்த இதுக்கு வந்து நம்ம செயலுக்கு திருப்பிட்டோம்னா அதுக்கு நம்ம மன கஷ்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி வகுன்னு சொல்றீங்க இல்லைங்களா. அப்ப வந்து எப்படி பார்த்தாலும் நம்மள இங்க மனசை போய் திருத்தறதுக்கோ மனசு மூலயமா அதாவது செய்யணுறதுக்கோ எந்த வேலையும் கிடையாது. அங்க நம்ம வந்து செயல்ல வந்து அக்கறை காட்டுன்னு சொல்ல வரீங்க. அருமை 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 அருமை. நன்றி சார். ஆ சந்தோஷம். ஒரே ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்குங்க. ஒரு சந்தோஷம் வரும், அது வந்து ஒரு அனுபவம் அப்படித்தானங்க. அதுல வந்து அது அனுபவிக்கிறதுக்கு வந்து அனுபவிப்பெண் வந்து உருவாயிருவான் தன்னால. அது வந்து அவர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பந்து மாதிரி போயிருது. இது இப்ப என்ன யாராச்சும் திட்டாங்கன்னா ஒரு கவலை ஒண்ணு உருவாங்க, அந்த அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு அனுபவிப்பெண் உருவாகும். இப்ப வந்து நம்ம இந்த இடத்துல என்னங்க மிஸ்டேக் பண்ற, எதுன்னு அந்த அது சந்தோஷம் போன மாதிரி இங்க எதுக்கு அந்த இது போக மாட்டேங்குது, என்ன மிஸ்டேக் இந்த இடத்துல நடக்குது?
புகழும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மகிழ்ச்சியோட யாருமே போராடம் பண்ண மாட்டீங்களா, அனுபவம் பிடிக்கல அப்படிங்கும் போது என்ன போராடலாம் அனுபவத்தை திருத்துவதற்கோ மாற்றுவதற்கோ அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சரிங்க சரிங்க, மகேஸ்வரன் ஐயா வாங்க. ஐயா நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க. ஹலோ ஐயா வணக்கம். வாங்க ஐயா. வணக்கம், கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க. பெங்களூர்ல இருந்து பேசுறேன் ஐயா, மகேஸ்வரன். புரிதல் இருக்கு, பட் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலுமே நம்ம புறத்த நோக்கிதான், புறத்துக்காக மட்டும்தான் செய்யறோமா, ஒரு சின்ன மன திருப்திக்கு எதுக்குமோ நம்ம பண்றது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நல்லதுங்க, நல்லதுங்க. மனசுக்கு பிடிச்சது செய்யுங்க, தவறு கிடையாது. நம்ம எப்பவுமே வந்து புறத்துக்காகவே இருந்தோம்னா அப்ப ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில வந்து பிடிச்சதே செய்வோம். கரெக்ட்ங்க. அதனால வந்து புறம் பாதிக்குதா பாதிக்கலையாங்கிறத மட்டும் பார்த்தா போதும். அது என்னன்னா அறிவு ஆசை ஆசையை வந்து செயல்படுத்தலாம், அது அறிவுக்கு உட்பட்டதான் செஞ்சா மட்டும் போதும். ஓகே ஓகே. உட்படாததா இருக்கும் போது நீங்க அறிவு பேச்சை கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்க ஆசையும் அறிவுக்கு துணையா வந்து விருப்பமும் அதுக்கு துணையா வந்துடும். உங்க ஃபோக்கஸ் வந்து வேலையை நோக்கி இருக்கு. சரிங்க சரிங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஆக்சுவலா இந்த தலைப்பினுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு நகையில அக உணர்ச்சியை நாடிதான் புறத்துல பொருளை நாடும். கரெக்ட் கரெக்ட். இப்ப எனக்கு வந்து கார் வாங்கினா மகிழ்ச்சின்னு கார் வாங்குறோம் அப்படின்னா, கார் மேல விருப்பம் இல்லை, அந்த மகிழ்ச்சி உணர்வு மேலதான் விருப்பமா இருக்கும். கரெக்ட் கரெக்ட். நம்ம அதனால எந்த ஒரு மகிழ்ச்சியும் நீடிக்கிறது இல்லை பாத்தீங்களா. யாருமே பொருள் விரும்பல, அக உணர்வின் மேல இருக்கக்கூடிய ஈடுபாடுதான் அந்த பொருள் மேல அவங்க வந்து அத பதிய வச்சு பொருளா பாக்குறாங்க. இத புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அறிவுக்குதான் முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம வந்து எப்பயுமே அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம விரும்புற ஆசையும் அறிவுக்கு உட்பட்டதா இருந்தா அந்த ஆசையை நிறைவேற்றணும், தவறு ஒன்றும் இல்லை. கரெக்ட்ங்க. ஓகேங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. Thank you so much. கேள்விகள் கேட்க வரும்போது நீங்க ஆன்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஜெகதீஸ்வரன் சைதாப்பேட்டை வந்திருக்காங்க ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. ஐயா கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க ஐயா. ஐயா இந்த
இப்போ வந்து இப்போ ஒரு போற ஒரு ஒரு இது பேர் முன்னாடி பேசுறவங்க வந்து ஒரு சின்ன ஒரு வண்டி விபத்து ஆயிருந்து எப்படி சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணணும் சொன்னீங்கல்ல. ஆமா, அதுல வந்து அனுபவன் அனுபவம் அனுபவிப்பவன் இருக்குல்ல, அந்த கான்செப்ட்ல இருந்து இதை விளக்க முடியுங்களா? எனக்கு கண்டிப்பா விளக்கலாம் ஐயா. அது கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு. அது அனுபவம் அனுபவிப்பவன் படத்துல வந்து ரெண்டாவது ஒரு சிச்சுவேஷன் சொன்னீங்க நீங்க, இது எப்படி ஹேண்டில் பண்றது சொன்னா இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா எக்ஸாம்பிள் புரிஞ்ச மாதிரி இருக்கும் ஐயா, சொல்லுங்க ஐயா. சரி சரிங்கய்யா. அதாவது ஏன் நாம போயிட்டு இருக்கோம், நம்ம வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி கரெக்டா லெஃப்ட்ல போறோம், குறுக்குல ஒருத்தன் வந்து வண்டி கூடாது இடிச்சு நமக்கு வந்து ஆக்சிடென்ட் அடிச்சு வச்சுங்களேன். இப்ப வந்து நமக்கு ஒரு அனுபவம், அந்த அந்த அனுபவம் வந்து நமக்கு பிடிக்கல. என்னன்னா ஒரு நம்ம வண்டி வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, நமக்கு நமக்கு இன்னும் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த சூழ்நிலை வந்து நமக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. பிரச்சனையான சூழ்நிலை இருக்குது, அப்ப பிரச்சனையான அனுபவம் இருக்கு. அப்ப அந்த அனுபவத்துக்குரிய அனுபவிப்பும் வந்துடும். என்ன அனுபவம் ஏற்படுதோ அந்த அனுபவத்துக்குரிய அனுபவிப்ப வரும்போது என்னன்னா அந்த அனுபவம் உனக்கு பிடிக்கல. ஆனா அனுபவிப்ப உனக்கு எப்பயுமே எங்க வேலை இருக்குன்னா அனுபவத்தை மாத்திர வேலை இல்லை, அந்த சூழ்நிலையில எப்படி நிர்வாகம் பண்ணுங்கிற வேலைதான் அனுபவிப்பு உனக்கு இருக்கு. அதுக்குதான் உனக்கு அந்த அனுபவமே வந்திருக்கு. ஒரு மகிழ்ச்சி அது ஒரு வருத்தமான சூழ்நிலையில வருத்தப்படுபவன் வந்துருவான், வருத்தம் வந்ததுனாலதான் வருத்தப்படுபவனே வந்திருக்கான். அவன் அந்த வருத்தத்துக்கான புறத்துலதான் சரி பண்ணுமே தவிர அகத்துல இருந்து வருத்தத்தை சரி பண்ண வேண்டிய வேலை இல்லை. அப்படிங்கும் போது பை ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நடந்தது நடந்துருச்சு, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதுதான், இப்ப என்ன பண்ணலாம், இப்ப நம்ம வந்து இங்க இருந்து வீட்டுக்கு போறது எப்படி பண்ணணும், இல்ல இந்த வண்டியை சரி பண்றதுக்கு நாம யாருக்கு போன் பண்ணா வண்டியை வந்து நம்ம மெக்கானிக் ஷாப்ல விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போக முடியும் அப்படிங்கறதுல கவனத்தை செலுத்தும் போது வேலை சிறப்பாயிடும். அந்த வருத்தம்னா அது அதுக்கு அதுக்கு துணையா இருக்கும். வருத்தம் வந்ததுனாலதான் அதுக்கான ஸ்டெப் எடுப்போம் நம்ம. நல்லது, ரொம்ப நன்றி, நன்றி. கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இந்த புரிதல் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு வந்துட்டா பிரச்சனையே இல்லைங்க. வந்து அந்த ஏன்னா வந்து வாழ்க்கைங்கிற அந்த பயணத்துல வந்து ரெட்டமாட வண்டி மாதிரி இது. ஆக்சுவலா ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டாவே வாழ்க்கை வந்து ஸ்மூத்தா போகும். ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டா அந்த குடும்பம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் ஐயா வந்து குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த புரிதலுக்கு, இந்த புரிதல் வந்து குடும்பத்தை மட்டும் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்குதான் மிக முக்கியமான விஷயம். ஒரு துறவியா போறவங்களுக்கு இந்த புரிதல்ங்கிறது அவசியம் இல்லாததான் இருக்கும். யார் வந்து பிரச்சனையை அதிகம் எதிர்கொள்றாங்களோ அவங்களுக்கு இந்த புரிதல் இருந்தாதான் அவங்க ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அதனால இந்த குடும்பத்துல இருக்கிற இருவருமே, கணவன் மனைவி இருவருமே இந்த புரிஞ்சுக்கிறது குழந்தை வளர்ப்புக்கும் சரி பெற்றோரை பேணுவதிலும் சரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு பேருதவியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால இதை வந்து ஃபேமிலியா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் புரிஞ்சுக்கங்க. நம்ம கூடிய விரைவில் நம்ம வந்து கேம்ப் நடத்த போறோம். ஜூன் மாதம் லைவா வந்து நம்ம நம்முடைய ஸ்ரீ பகவத் பவன்ல கேம்ப் நடத்தலாம்னு யோசனை பண்ணியிருக்கோம். அந்த டேட் மட்டும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல முடிவாயிடும். பாத்தீங்கன்னா இதுல வந்து 100 பேர் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். பழசு வந்து 50-60 பேர் தான் பண்ண முடியற மாதிரி இருந்துச்சு, தங்குற மாதிரி வாய்ப்பு இருந்துச்சு. இப்ப நம்ம வந்து ஒரு காட்டேஜ் கட்டினதுனால 100 பேர் ஒரு அகாமடேஷன் பண்ணலாம். 100 பேருக்கு மேல வந்தாங்கன்னா நம்ம அடுத்த மாசமோ அதுக்கு அடுத்த மாசம் அடுத்து எப்ப கேம்ப் நடத்துறோம் நடத்த போறோம். அதனால இந்த டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம இந்த மேகசீன்ல போடலாம். கண்டிப்பா குடும்பத்தோட வந்து கலந்துக்குங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். வாழ்க்கையை எளிதாகவும் முழுமையாகவும் நிறைவாகவும் வாழ்றதுக்கு இந்த புரிதல் ரொம்ப அவசியம்.
கம்பராஜன் ஐயா வந்து உண்மை ஐயா அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்க எல்லாம் ரொம்ப புரிஞ்சிருக்கீங்க. அதனால இந்த இந்த உண்மை எல்லாத்தையும் கொண்டு போகணுங்கிறது தான் நம்ம நம்முடைய நோக்கமே. இவங்க இப்ப சொன்னாங்க, அதாவது ஃபேமிலியில ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுல வந்து கூட லேடிஸ் தெரிஞ்சுட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் என்னோட கருத்தா கூட இருக்கு. ஏன்னா வந்து வீட்டுல வந்துட்டு ஒரு மாமனார் மாமியார், அம்மா அப்பா, பிள்ளைங்க, நாத்தனார், மச்சாண்டார் அப்படின்னு ஒரு குடும்பத்தையே நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சு நடந்துக்கும் போது குடும்பமே ரொம்ப நல்லா இருக்கும்னு வைங்களேன். இவ்வளவு நாளா அவங்களே அவங்க கூட தான் நம்ம இருந்தோம், அவங்க எதுவும் மாறல. ஆனா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் நம்ம வந்து பாக்குற பார்வை மாறிடுச்சு, அவங்க சரி இதனால ஏத்துக்கிற பக்குவம் நமக்கு வந்துருச்சு அப்படிங்கும் போது குடும்பத்துல வந்து லேடிஸ் இதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா குடும்பமே ரொம்ப நல்லா இருக்கும். ஜென்ஸ் கூட வந்து போய் வெளியில வேலையதான் பார்ப்பாங்க, அவங்க வந்து வெளி உலகத்துல எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா நம்ம வந்து இங்க லேடிஸ் வந்து குடும்பத்தை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். அவங்க வந்து எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. இப்ப ஜென்ஸ் வந்து மத்தவங்க கிட்ட போய் சொல்றத விட லேடிஸ் வந்து போய் சொன்னோம்னா எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதும் என் கருத்தா இருக்கு. கொஞ்சம் குடும்பத்தை நிர்வாகம் பண்றது பெண்கள் தான். அவங்க இந்த ஞானத்தை புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க அவங்க கண்டிப்பா அவங்களும் ஃப்ரீயா இருப்பாங்க, குடும்பத்தையும் நல்லபடியா வழி நடத்துவாங்க அப்படிங்கிறது உண்மை. மகேஸ்வரன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை அன்மிட் பண்ணிருக்கு, நீங்க பேசலாம். மேம் சில நேரத்துல ரொம்ப மனசு சோர்வா இருக்கு, கேக்குதுல மேம்? சில நேரத்துல மனசு ரொம்ப சோர்வா இருக்கு. சோ இப்போ அதை வந்து அதையும் இயற்கையை நினைச்சு விட்டுறதுங்களா, இல்ல அது அப்படியே ஏத்துக்கிறதுங்களா, இல்ல கொஞ்ச நேரம் அது எப்படி ஸ்பெண்ட் பண்றதுன்னு எனக்கு புரியலங்கய்யா. அது மட்டும் சில நேரத்துல அப்படி இருந்ததுன்னா அது இயற்கையின் தான் நம்ம எடுத்துக்கணும். அது அப்படியே இருக்கணும்னு நினைச்சோம்னாவே அங்க தேங்கிடுவோமே. நம்ம தேங்கிட்டோம்னா நமக்கு தொந்தரவுதான் ஆகும். அதனால எல்லா உணர்வுகளுமே வந்து நல்லது கெட்டதுமே கிடையவே கிடையாது. அது உங்களுக்கு நல்லா இருக்குன்னா சரி ஓகே, இப்ப நல்லா இருக்குது அவ்வளவுதான், அதோட அதை நம்ம முடிச்சுக்கணுமே தவிர அது இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னாவே அது தேங்குன மாதிரி ஆயிரும். அது குளத்துல வந்து தண்ணி இருக்கு, ஆத்துல தண்ணி இருக்கு, அது போய்கிட்டே இருந்ததுன்னா அந்த ஆறு சுத்தமா இருக்கும். அது அப்படியே தேங்கி நின்றுச்சுன்னா அது வந்து தண்ணி வந்து கெட்டு போய் அது சாக்கடையா கூட மாறலாம். அது மாதிரி எந்த உணர்வா இருந்தாலுமே கூட வந்து நமக்கு அது இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. இப்ப வந்திருக்கு சரி இருந்துட்டு போகுது அவ்வளவுதான் அப்படின்ட்டு அதை நம்ம அதோட விட்டுற வேண்டியதுதான் சார். அதாவது சோர்வுக்கு காரணம் தேடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது, அது காரணம் தேடலாமா இல்ல அது அப்படியே விட்டுறலாங்களா? மனச்சோர்வு வருது ரொம்ப, ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்மளே அறியாம ஒரு மாதிரி சோகமா இருக்கு, அது எந்த இதுனாலன்னு நமக்கு தெரியல. சோ இதுக்கு காரணம் என்னன்னு நம்ம மனசுக்குள்ளே தேடிட்டு இருக்கலாங்களா? அதாவது அது உள்ள அக போராட்டத்துக்கு நான் சொல்லல, இல்ல புறத்துனால ஏதோ ஒரு புற சூழ்நிலையால நமக்கு சோர்வு வந்திருக்கா அப்படின்றத தேடலாமா, இல்ல இதுவும் இயற்கைன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்காக நம்ம வெயிட் பண்ணலாமா, இல்ல மேபி விட்டுலாம் நீங்க சொன்ன மாதிரி? அதுதான் கேள்வியா இருக்கு. இல்ல ஐயா, ஆக்சுவலா வந்து காரணம் தேடுற அளவுக்கு இருக்குன்னா காரணமும் இல்லைன்னு வெளிப்படலாம், சோர்வு இருக்கலாம், காரணமே இல்லாம கூட உற்சாகம் வெளிப்படலாம். ஆனா இது ஏன்னு கேக்குறது நமக்கு ரைட்ஸே கிடையாது, நம்ம கட்டுப்பாட்டு. நீங்க என்ன பண்ணலாம், நீங்க உற்சாகமான செயல் வந்து ஒரு சூழ்நிலை நீங்க உருவாக்கிக்கலாம் வெளியே, அதனால மாறுமான் கூட சொல்ல முடியாது. அது ரெண்டாம் பட்சம் தான், அது மாறுமான் கூட தெரியாது. நீங்க இதுவும் நேச்சர் எடுத்துக்க வேண்டியதுதான். சரிங்க, இதுக்குமே நம்ம பொறுப்பு இல்லை, எது வந்தாலும் அது நேச்சர் தான்.
சரிங்க உருவாக்கல அதனால அது வந்து நம்ம கையில இல்ல இது உதாரணம் புறச்செயல் நம்ம கையில இருக்கு நீங்க உங்களுக்கு பிடித்த வேலைகளை செய்யலாம் நண்பரை மீட் பண்ணலாம் ஆக்கப்பூர்வமான வேலைகள் செய்யலாம் அது எல்லாமே செயல் எல்லாமே நம்மளை சார்ந்தது நம்முடைய முயற்சியால் வரக்கூடியதுதான் அதை பண்ணா போதும் கண்டிப்பாங்க கண்டிப்பா தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் நன்றி நன்றி தேங்க்யூ இன்னும் ஒரு 8 நிமிடம் இருக்கு அதனால கேள்விகள் கேட்க போறவங்க தாராளமா கேட்கலாம் ஜெகதீஸ்வரன் மெசேஜ் போட்டிருக்காங்க காரணம் தேட வேண்டும் என்றால் அங்கே காரணமே இல்லை எஸ் தேட வேணும்னா இல்லைன்னு அர்த்தம் ரொம்ப சரியான இது ஓகே வாங்க நீங்க ரெகுலரா கலந்துக்குங்க ஏன்னா இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு வந்து புரிஞ்சிட்டீங்கன்னா எல்லா கோணத்துலயும் உங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்டேட் ஆகிட்டே ஆக ஆக நீங்க பார்க்க பார்க்க எல்லா கோணங்களையும் புரிய ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து சந்தேகம் இல்லாமல் புரிதல் வந்து வந்துருச்சுன்னா அதை உறுதிப்படுத்திக்கணும்னா போதும் அதுக்கப்புறம் நமக்கு ஆன்மீகம்னே உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கறத உறுதியா சொல்லலாம் இரண்டே கிடையாது ஆன்மீக வாழ்வு யதார்த்த வாழ்வுங்கிறதே கிடையாது ரெண்டும் இணைஞ்சு வந்து ஒரு ஒரு ஆன்மீக வாழ்வாகவும் வச்சுக்கலாம் இல்ல யதார்த்த வாழ்வாகவும் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு பிரவாக வாழ்வுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் பெண்கள் கூட கேள்வி கேட்கலாம் நாங்க ஒரு ஐடியா பண்ணோம் அதாவது லேடிஸ் மட்டும் ஒரு செக்ஷன் வைக்கணும் ஏன்னா அவங்க வந்து சில பேர் தயக்கமா இருக்காங்க அவங்களுடைய கேள்வி கேட்கறதுக்கு குரூப்ல கேட்கறதுக்கு தயக்கமா இருக்காங்க அப்படி தயங்காதீங்க தாராளமா வந்து நீங்க கேள்விகள் கேளுங்க அதுக்காக தான் வந்து ஏன் நீங்க ஆள் ஆண்கள்கிட்ட கேட்க தயங்குவீங்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க இவங்க நிறைய பேர் கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்காங்க போன்ல அப்படிங்கும் போது நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க பிரான்ஸ் மதியலகன் சார் வந்திருக்காங்க சார் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் சார் நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க சார் ஒன்னும் இல்லைங்க இல்ல ஒரு இந்த டிஸ்கஷனுக்கு புதுசா வர்றவங்க கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி நானும் ஒரு மெசேஜ் அனுப்பினேன் லேடிஸ் வந்து இப்ப இவங்க சிஸ்டர் அன்பர்சி வந்ததுனால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா பயன்படுத்திக்கலாம் அவங்க ஏன்னா இப்ப ஒரு கொஞ்சம் இப்ப ஜென்ட்ஸு கிட்ட கொஞ்சம் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் இப்ப வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு உண்மையிலே பாருங்க நீங்க ரெண்டு பேரும் வேலையை இதெல்லாம் விட்டுட்டு இதுக்காக தனியா ஒதுக்கிறீங்க இப்ப வந்து ஒரு இன்னும் டிஸ்கஷன் இல்லாம டைம் வேஸ்ட் பண்றது எனக்கு என்னமோ பாக்குறதுக்கே தான் அதனால அன்பாசி மேடம் நீங்களும் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த டிஸ்கஷன் பண்றதுக்கு இல்ல மத்தவங்க புதுசா வந்தவங்களோ இல்ல லேடிஸோ அவங்க பதில் சொல்றதுக்கு ஒரு 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 சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சரி நான் வேணா ஒரு கேள்வி லாஸ்டா கேக்குறேன் புரிஞ்சவங்க பதில் சொல்லுங்க ஏன்னா ஒரு செஷன் இப்படி எடுக்கலாம்னு இருக்கிறோம் நாங்க தான் கேள்வி கேட்கணும் நீங்க பதில் மட்டும் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கோம் ஞானம் ஏற்பட்ட பிறகு விடுதலை ஏற்பட எவ்வளவு காலம் ஆகும் புரிஞ்சவங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம் இருக்கிறது 2 நிமிஷம்தான் அதனால ஞானம் ஏற்பட்ட பிறகு விடுதலை ஏற்பட எவ்வளவு காலம் ஆகும் யாராவது ஒருத்தர் போய் சொல்லுங்க கம்பராஜன் சார் வந்திருக்காங்க சார் நீங்க சொல்லலாம் அன்மிட் பண்ணிருக்க சார் நீங்க பேசுங்க ஞானம் அடைஞ்சு புரிதல் கிடைச்ச உடனே விடுதலை கிடைச்சிருந்தியா
புரிதல் வந்த உடனே விடுதலைக்கான வழி கிடைச்சிடும், உடனே விடுதலை கிடைச்சிடும். புரிதல் தான் அதுல முக்கியம். சூப்பர் சார், சூப்பர். உண்மையிலே ரொம்ப எக்ஸாக்ட் பதில். ஏன்னா ஏற்கனவே விடுதலை இயக்கங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு, நாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்டர்ப் எப்ப நிக்குது அப்படின்னா அந்த ஞானத்துக்கு அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணிடுது, அவ்வளவுதான். அதனால உங்க பதில் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, நன்றி. அடுத்த கேள்வி, சும்மா இருக்க வேண்டும் என்றால் எது சும்மா இருக்க வேண்டும், அறிவா மனமா? மகேஸ்வரன் சார் வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். மனசுதான் சும்மா இருக்க மாட்டேன். ஓ, வேற ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? சிவராஜ் திருச்சி வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசுங்க. சார், அறிவு தான் சும்மா இருக்கணும் சார். அறிவு தான் சும்மா இருக்கணும், ஓகே. சரி, இன்னும் யாரு என்ன கருத்து சொல்றீங்கன்னு பார்த்துட்டு நாம முடிவா சொல்லலாம். இன்னும் யார் சொல்ல விரும்புறீங்க? கம்பராஜன் சார் நீங்க சொல்லுங்க. ஐயா, அறிவு வந்து அகத்தோட போராடாம சும்மா இருக்கணும், புறத்துல வந்து செயல்படணும். என்ன கேக்குறேன்னா, சும்மா இருக்க வேண்டும் என்றால் இப்படி வச்சுக்கலாம், எது சும்மா இருக்க வேண்டும், எங்கே சும்மா இருக்க வேண்டும். அறிவுதான் சும்மா இருக்கணும்ட்டீங்க, அவ்வளவுதானே பதில், ஓகே தானே? ஆமா, அறிவு வந்து அகத்துல சும்மா இருக்கும், அகத்துல போராடாம அகத்தோட குறுக்கிடாம சும்மா இருக்கணும், புறத்துல வந்து செயல்படணும் அறிவு. ஓகே, ஓகே, நான் மீட் பண்றேன். அடுத்து சுந்தர் வந்திருக்காரு. சுந்தர் நீங்க பதில் சொல்லுங்க. அறிவுதாங்க சும்மா இருக்கணும். ஆதிலட்சுமி திருச்சி வந்திருக்காங்க, அம்மா நீங்க பேசலாம், அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அறிவு தாங்க ஐயா சும்மா இருக்கணும், மனம் வந்து இயந்திரகதியா இயங்கிக்கிட்டே இருக்காது, சும்மா இருக்கவே இருக்காது, அதனால அறிவு தான் சும்மா இருக்கணும். ஓகே, ஓகே, அவ்வளவுதாங்க ஐயா. ஓகே, கரெக்ட் தான், ஓகே. நான் மூட் பண்றேன். ஆக்சுவலா எல்லாருடைய பதிலும் கரெக்டா தான் இருந்தது. அதாவது நம்ம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம், சும்மா இருக்கணும்னா மனசு சும்மா இருக்கணும், மனசுல எந்த உணர்வுமே வெளிப்படக்கூடாது, எந்த எண்ணமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், அறிவு தான் இங்க சும்மா இருக்கணும். அறிவுங்கிறத நான்கிறது தான் அந்த அறிவு, நமக்கு அங்க வேலை இல்லை, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுங்கிறது தான் நம்ம. அப்படி நம்ம சும்மா இருக்கும்போது தான் நமக்கு வந்து விடுதலை உணர்வு, நமக்கு விடுதலையே ஏற்படுது. அந்த அறிவை, அந்த அந்த உணர்வையும் எண்ணத்தையும் நம்ம மாற்றக்கூடிய வேலை நமக்கு கிடையாது, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், அது எப்பயும் இயங்கிட்டு தான் இருக்கும். அறிவு சும்மா இருக்கிறதுங்கிறது தான் கரெக்டு. பதில் கூறிய அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப 47 ஆயிடுச்சு டைமு, நாம நிறைவுக்கு வந்துடலாம். ஏதாவது பேச விரும்பினா நீங்க ஹேஸ்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, இல்ல நிறைய பந்தலன்னா நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, கலந்து கொண்ட அனைவருக்கும் உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.